प्रीवियस वीडियोस ला என்ன பார்த்துட்டோம் அப்படிங்கறத ஜஸ்ட் ரீகேப் பண்ணிரோம் प्रीवियस वीडियोस ला நம்ம ஃபோரியர் சீரிஸ் பத்தி தான் பார்த்துட்டோம் ஃபோரியர் சீரிஸ் ல என்ன ஈவன் ஃபங்ஷன் என்ன ஆட் ஃபங்ஷன் என்ன ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ் என்ன ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ் என்ன இத பத்தி நம்ம நிறைய டீடைல்ஸா பார்த்தாச்சு சோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினா ஒரு ஃபங்ஷனோட ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதல இருந்து இந்த ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிச்சத நாம என்ன மாத்த போறோம் அப்படினா என்னவா மாத்த போறோம் அப்படினா ஒரு ஆர்டினரி சீரிஸ எப்படி ரிடூஸ் பண்ணப் போறோம்னு பார்ப்போம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்துறோம் இதல பாத்தீங்கன்னா find the Fourier series for the function f(x) = x^2 இந்த f(x) = x^2 இந்த ஃபங்ஷனோட Fourier series கண்டுபிடிச்சிட்டு இதுல இருந்து நாம என்ன பண்ணோம் அப்படினா ரிடூஸ் பண்ணோம் என்ன ரிடூஸ் பண்ண சொல்றாங்க அப்படினா ஒரு மூணு ஆர்டினரி சீரிஸ் கொடுத்திருக்காங்க இத ரிடூஸ் பண்ண சொல்லிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 1/1^2 + 1/2^2 + 1/3^2 + etc இதோட வேல்யூ வந்து π/6 அப்படி இருக்குங்கற மாதிரி சொல்லிருக்காங்க நம்ம அத எப்படி கொண்டு வரணும்ன்றத நான் சொல்லிக்கறேன் नेक्स्ट वन வந்து 1/1^2 + சாரி -1/2^2 + 1/3^2 - etc equal to π/12 थर्ड वन இஸ் 1/1^2 + 1/3^2 + 1/5^2 + etc is equal to π/8 so already we know that the Fourier series formula is f(x) = a0/2 + summation n tends to 1 to infinity an cos nx + bn sin nx where a0 an bn already we know that so formula is nothing but 1/π integral -π/π f(x) dx an is nothing but 1/π integral -π/π f(x) cos nx dx bn is nothing but 1/π integral -π/π f(x) sin nx dx so in the formula so நம்ம இந்த f(x) பதில இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு f(x) இந்த f(x) பதில x^2 சப்ஸ்டிட் பண்ணு இத இன்டகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் similarly an so an is nothing but 1/π இந்த இடத்துல f(x) பதில நம்ம என்ன பண்ண x^2 சப்ஸ்டிட் பண்ணு வேல்யூ ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம प्रीवियस வீடியோல போட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூலாம் போட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணிடுவோம் பார்க்காதவங்க प्रीवियस வீடியோ பாருங்க புரியும் சோ இத சப்ஸ்டிட் பண்ணி நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படினா a என்னோட ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 4 - 1 பவர் n/n^2 கிடைக்கும் similarly b என்னோட ஆன்சர் நமக்கு எல்லாருக்கு 0 கிடைக்கும் ஏன் அப்படினா நம்ம இந்த இன்டர்வல பத்தின தெரியும் -π/π இது வந்து சிமெட்ரிக் இன்டர்வல் இத பத்தி நான் प्रीवियस வீடியோல சொல்லிருந்தேன் இந்த மாதிரி சிமெட்ரிக் இன்டர்வல்ல இருக்கிற பட்சத்துல நமக்கு ஈவன் ஃபங்ஷனா இருந்துச்சுனா வேல்யூ கிடைக்கும் இன்டகிரேட் பண்ணப்போ ஆட் ஃபங்ஷனா இருந்தா 0 ஆகும் சோ இங்க f(x) x^2 போடினா இது ஈவன் ஃபங்ஷன் இது ஆட் ஃபங்ஷன் அது பேர் பண்ணப்போ ஆட் ஃபங்ஷன் கிடைக்கும் அப்ப இன்டகிரேட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ 0 ஆகும் சோ இந்த கண்டுபிடிச்சிருந்த a0 an bn அப்படிங்கற வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலா எப்பவும் ஃபோரியர் சீரிஸ் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணினா a0 ஓட வேல்யூ a னோட வேல்யூ b னோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா நம்ம ஃபைனலா ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் தி ஆன்சர் f(x) x^2 ஓட ஆன்சர் கிடைச்சிரும் இப்ப இதெல்லாம் நம்ம प्रीवियस வீடியோஸ்ல போட்டதனால நம்ம डायरेक्टली ஆன்சர் போட்டாச்சு இப்ப வேல்யூ எல்லாம் வரும் ஃபோரியர் சீரிஸ் வந்து x^2 π/3 plus 4 times into summation n from 1 to infinity minus 1 power n cos nx by n square இது நமக்கு வேல்யூ கிடைக்கும் இப்போ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த f(x) x^2ங்கற இந்த ஃபங்ஷனோட ஃபோரியர் சீரிஸ் நாம கண்டுபிடிச்சாச்சு இதில இருந்து நம்ம ஆர்டினரி சீரிஸ எப்படி டிடூஸ் பண்ணப் போறோம் அப்படிங்கறத பார்ப்போம் சரியா இப்போ இந்த f(x) x^2ங்கற ஃபங்ஷனோட ஃபோரியர் சீரிஸ் கண்டுபிடிச்சாச்சு இதில இருந்து நாம என்ன பண்ணப் போறோம் டிடூஸ் பண்ணப் போறோம் இந்த மூணு வேல்யூஸ் எப்படி டிடூஸ் பண்ணறத பார்ப்போம் ரெயிகேஸ் நம்பர் 1 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு நாம என்ன ரெடியூஸ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படினா 1/1^2 + 1/2^2 + 1/3^2 இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் வேணும் அப்படினா இங்க நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ 1/1^2 இதல பாத்தீங்கன்னா நமக்கு வேல்யூ கிடைக்கும் 1/1^2 1/2^2 தான் கிடைக்கும் மேல என்ன இருக்கு -1/n cos nx இருக்கு அப்ப இந்த நம்பர் நம்ம ஏதாவது மாத்தணும் ஏதாவது கன்வெர்ட் பண்ணனும்னா 1 கன்வெர்ட் பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து ஏனா 1/n^2 எனக்கு 1 போட்டோம்னா 1/1^2 2 போட்டோம்னா + 1/3^2 3 போட்டோம்னா + 1/3^2 எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்ப மேல எக்ஸ்ட்ரா நமக்கு இந்த ரெண்டு டம் எக்ஸ்ட்ரா எல்லாம் இருக்கு தனியா இருக்கு இது நாம என்ன மாத்தணும் 1 மாத்தணும் அப்ப எப்படி 1 மாத்தணும் ஆல்ரெடி நமக்கு என்ன வேல்யூ தெரியும் cos n(π) ஓட வேல்யூ -1/n தெரியும் இங்க அதோட -1/n இருக்கு மல்டிப்ளை பண்ணா + 1 -1/n -1/n மல்டிப்ளை பண்ணா + 1 வரும் அப்ப இதனால என்ன பண்ண போறோம் இப்ப புட் x = π in 1 ஒன்னாவது ஈக்குவேஷன்ல நான் x க்கு பதிலா π சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும் π² = π² /
3 plus 4 times already na solla minus 1 power n irukum cos n pi oda value minus 1 power n so namak final namak enna kadachum 1 by n square kadachum so value substitute panunga enna kadachum illa pi square by 3 ingu kodutha pi square minus pi square by 3 equal to 4 times idha n equal 1 2 3 etc podra namak enna kadachum 1 by 1 square plus 1 by 2 square plus etc namak kadachum நமக்கு தேவ இந்த ஆன்சர் மட்டும் அப்ப இந்த மாதிரி சிம்பிளைஸ் பண்ணோம் எல்சிஎம் மட்டும் சிம்பிளைஸ் பண்ணா அப்புறம் டாஸ் மல்டிப்ளை பண்ணோம் 3 பை ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்கொயர் எல்லாம் வரும் 2 பை ஸ்கொயர் பை 3 னு கிடைக்கும் அதோட ஆன்சர் ஸ்கொயர் 4 டைம்ஸ் 1 பை 1 ஸ்கொயர் பிளஸ் 1 பை 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நமக்கு தேவ இந்த ஆன்சர் அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த 4 ஆட்டோமேட்டிக்கா கீழ வரும் ஃபர்ஸ்ட் நம்ம 2 ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம் ரிமைனிங் 2 மட்டும் தான் இருக்கும் இப்ப அந்த 2 நம்ம கிளாஸ் மல்டிப்ளை பண்ணி போய் கீழ கிடைச்சது பை ஸ்கொயர் பை 6 equal to 1 by 1 square plus 1 by 2 square plus etc. So, now we first proof on the bridge. 1 by 1 square plus 1 by 2 square plus etc. Now, the answer is proof on the pi square by 6. Similarly, the second term we know the equation number 1 x equal value substitute. If we value substitute, we will second equation correct. Okay, so second equation correct. X equal value substitute. एक्स इक्वल वैल्यू सच पर ऐसे वैल्यू सच पाला एक्स इस इक्वल टू डायरेक्ट आवे ना जीरो सच पाला तो एक्स इस इक्वल टू जीरो इन वन एक्स इक्वल ना जीरो डायरेक्ट का सबसे पढ़ने सिंपल इस इधर वाले सिंपल इस पढ़ने के ना हम डायरेक्ट का इंडा आंसर करते हों इंडा आंसर करते हों बट मोड़ा आप देख रहे 1 by 1 square plus 1 by 3 square இந்த மாதிரி ஆட் பண்ணனும் நினைச்சது ஈவன் டம் இல்ல அப்ப இந்த மாதிரி சொல்லு நம்ம x க்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் இந்த ஃபார்மட்ல அந்த ஆன்சர் வராது அதனால நாம என்ன பண்ணனும் ஆல்ரெடி இந்த ஈக்வேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க சோ இந்த ஈக்வேஷன் நம்பர் 2 னு வச்சுக்கோங்க இந்த ஈக்வேஷன் நம்பர் 3 னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஈக்வேஷன் ஆட் பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர் வரும் ஈக்வேஷன் நம்பர் 2 plus ஈக்வேஷன் நம்பர் 3 ரெண்டே ஆட் பண்ணீங்க ஆட் பண்ணி சிம்பிளைசேஷன் பண்ணீங்க இந்த ஆன்சர் வரும் ஓகே சோ இந்த வீடியோல நாம என்ன பாத்துறோம் அப்படினா ஃபோரியர் சீரிஸ் எப்படி நம்ம ஆர்டினரி சீரிஸா ரிடூஸ் பண்ணப் போறோம் பண்ணனும் அப்படிங்கறத நான் டீடைலா கொடுத்துக்கேன் சோ இந்த வீடியோல நாம என்ன பண்ணிடுவோம்னா x 0 ல வேல்யூ நமக்கு இதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணி காட்டுற நீங்களே அவுட்புட் பண்ணிட்டு இந்த ஆன்சர் வரதா செக் பண்ணுங்க सपोज வரல அப்படினா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் थैंक यू फ्रेंड्स